ஹலோ ட்ரேடர்ஸ், கோல்ட் காப்பர் கூடாயிலிருந்து டெக்னிக் டிவிஷன் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு டே டாலர் சார்ட். டாலர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னும் இந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போகலை. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு மூவ் ஆகும்னு எதிர்பார்த்தோம், பட் அந்த போக முடியாமல் ஒரு நியூட்ரல் கண்ட்ரோலாகிடுச்சு, கன்வெர்ட் ஆகிடுச்சு. ப்ரைஸ் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரு நியூட்ரலாக வந்து நின்றுட்டுருக்கு இப்போ ப்ரைஸு. ஸோ டேவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஆகும்போதும் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் டேவை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஃபோர் ஹவரில் இந்த ஜோன் ஏரியா மெயினாக மார்க் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம முதலேருந்து. அந்த ஏரியாக்குள்ளேயே தான் ப்ரைஸ் வந்துட்டு இருந்தது. நேற்று இந்த இடத்துல இருந்த ப்ரைஸு ஒரு அப்சைடு மூவ் கொடுத்தா மட்டும் என்ட்ரிக்குள்ளே போகலான்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா கீழே வந்து டார்கெட் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கீழே, அது இல்லாமல் இந்த ஷேடோவை பிரேக் பண்ணணும், அது ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதனால் கீழே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம், மேலே கிடைக்கிற என்ட்ரி மட்டும் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு நல்ல கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, பட் அது ஃபார்ம் ஆனது மேலே போக முடியாமல் மறுபடியும் வந்து அந்த ஷேடோ ஜோன் ஏரியாலே நின்றுருக்கு. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 1:1 தான் டார்கெட் கிடச்சிருக்கும், அதுக்கு மேலே போக முடியல ப்ரைஸு. இப்போ இது வரைக்கும் டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம் மேல் ஆப் சைடு போனால். ஸோ இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ப்ரைஸ் நின்றுருக்கு, ஜோன் விட்டு ஜோன்லேயே தான் வந்து நின்றுருக்கு, மேலேயும் போக முடியல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே அப்சைடு என்ட்ரி மட்டும் எடுக்கலாம், ஏன்னா அதுக்கு தான் டார்கெட் ஓரளவுக்கு கிடைக்கும் ரீசனபுளாக. கீழே பொறுத்த வரைக்கும் டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வந்து ரொம்ப ஸ்டாப்லாஸோட டார்கெட் கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீழே அவாய்ட் பண்ணிக்கலாம், மேலே என்ட்ரி கிடைச்சா மட்டும் மேலே என்ட்ரி எடுக்கலாம். எம்சிஎக்ஸில் நேற்று ஒரு நல்ல டார்கெட் கொடுத்துச்சு, ஏன்னா அதுக்கு INR சப்போர்ட் பண்ணியிருந்தது. INR நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணதுனால நம்ம டாலரில் கொடுத்த டார்கெட்டோட இங்கே நல்ல டார்கெட் கொடுத்துருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஜோன் ஏரியா டச் பண்ணிட்டு இப்போ நின்றுருக்கு. ஸோ இங்கேயும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் கிடச்சதுன்னா இங்கே வந்து ஒரு எதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லை. ஸோ இங்கே ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிடச்சா மட்டும் அந்த பேட்டர்னே ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பாயிண்டாக வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் காப்பர் நேற்று இந்த ஹையை கட் பண்ணணும்னு எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் நேற்று ஹையை கட் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா டாலர் டே சார்ட்டில் ஒரு இன்சைடு கண்ட்ரோலாக ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கு ப்ரைஸு. ஸோ இப்போ மேலே இன்றைக்கும் அதே தான், மேலே ஹையை கட் பண்ணால் தான் என்ட்ரி. கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட் பார் கீழே ஹையை கட் பண்ணாலும் உங்களுக்கு பக்கத்துலேயே ஜோன் ஏரியா இருக்குது, அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஏதாவது ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீழே வர என்ட்ரியை அவாய்ட் பண்ணிக்காங்க, மேலே ஹையை கட் பண்ண மாட்டோம், நம்ம என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். 4 ஹவரில் இது நேற்று இந்த இங்கே நான் வந்த மூவ்மெண்ட்டே ஒரு புல் பேக்காக தான் முடிச்சுட்டு மேலே ஹையாக கட் பண்ணிடுவோம்னு எதிர்பார்த்தோம், பட் அந்த புல் பேக் முடிக்காமல் மறுபடியும் வந்து கீழே வந்துட்டுருக்கு ப்ரைஸு. ஸோ நேற்று இந்த ஹையாக கட் பண்ண பிறகு தான் என்ட்ரிக்குள்ளே எதிர்பார்த்துருந்தோம், பட் அந்த ஹையாக கட் பண்ண முடில. இன்றைக்கி இந்த கீழே வர மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏதாவது ஒரு பேட்டர்ன், இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் கிடைச்சா கூட நம்ம என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம், ஏன்னா பக்கத்துலேயே ஜோன் ஏரியா இருக்கனால நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். டார்கெட் கொடுத்துனா கிட்டத்தட்ட அந்த ஹை வரைக்குமே டார்கெட் கிடைக்கும். ஸோ கீழே வர என்ட்ரியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது புல்லிஷ் பேட்டர்ன் கிடைச்சா மட்டும் அந்த பேட்டர்ன் என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுட்டு நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு என்ட்ரிக்குள்ளே போகலாம். எம்சிஎக்ஸில் நேற்று அந்த ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது தான் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ அந்த இடத்துல இந்த ஹையை கட் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு என்ட்ரி மூவ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், ஏன்னா டாலர்லேயே அந்த ஹையை கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தது ப்ரைஸு, பட் அங்கே கட் பண்ண முடியல. இங்கே ஆனால் ஹையை கட் பண்ணி பெருசாக போகலை. இங்கே மேலே ஹையை கட் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா INR தான் காரணம், பட் இருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் அந்த ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இப்போ டாலரில் வந்துட்டுருக்கிற ப்ரைஸ் அதிகபட்சம் இங்கே எம்சிஎக்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 450 வரைக்கும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்த பிறகு ஏதாவது ஒரு கேண்டில், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், பை கேண்டில் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ட்ரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த ஹை வரைக்குமே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எம்சிஎக்ஸில் செல் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குடாயில் இப்போ மேலே எதிர்பார்த்தோம், அதே மாதிரி நல்ல ஒரு மேலே போயிட்டுருக்கு. அதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் நேற்று 2-3 நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கணும், டார்கெட் இந்த ஏரியா தானே, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாவில் தான் இருக்குது ப்ரைஸு. ஸோ நல்ல ஒரு கேண்டில் மூவ் கிடச்சிதுன்னா அதை வச்சு நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டார்கெட் இதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் டார்கெட்டாக இருக்கும், 73 விட்டால் 75 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 4 ஹவரில் ஒரு நல்ல மூவ் கொடுத்தது நேற்று, கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு இப்போ ப்ரைஸ். ஸோ இன்னைக்கு அந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா இந்த ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனாவே நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம், பை என்ட்ரியை தாராளமாக எடுக்கலாம், ஏன்னா ப்ரைஸ் அப் டர்னில் இருக்குது. அடுத்த டார்கெட் பக்கமாக போகிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஒரு 73 வரைக்கும் டார்கெட் எதிர்பார்க்கலாம்.
73 அண்ட் ஆஃப் வரைக்குமே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு கேண்டல் கிடச்சிதுன்னா அதை மட்டும் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு என்ட்ரிக்குள்ள போனோம், ஏன்னா நம்ம டார்கெட் கொஞ்சம் $1 தான் இருக்குது. அதனால் ஒரு நல்ல ஒரு கேண்டல் மட்டுமே ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சு என்ட்ரிக்குள்ள போகலாம். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு செல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி. M6லேயே அதே தான், இங்கே இடத்துல ஏதாவது ஒரு ஜோன் ஏரியாவோ ஒரு சப்போர்ட் டிஸ்டன்ஸோ இல்லை. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேண்டல் தான் என்ட்ரி பாயிண்டை வச்சுட்டு போக முடியும். என்ட்ரி பாயிண்ட் அதை கேண்டில் மட்டும் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு வேணால் இங்கேயுமே M6லேயும் ஒரு என்ட்ரி பை என்ட்ரிக்குள்ளோ எடுத்து பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது அந்த கேண்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் இதுதான். இது கீழே வரும்போது கண்டிப்பாக என்ட்ரி கட் பண்ணி தான் ஆகணும், என்ன வச்சுட்டுருக்கக்கூடாது. ஸோ நம்ம அதனால தான் சொல்கிறோம், இந்த இடத்துல ஒரு பெரிய ஜோன் ஏரியா இது இல்லை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அந்த ஒரு கேண்டில் மட்டும் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு என்ட்ரிக்குள்ளே போகலாம். ஏன்னா டாலர்லேயும் என்ட்ரி டார்கெட் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த INR சப்போர்ட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். INR சப்போர்ட் பண்ணினா பெருசாக போகாது. ஸோ நம்ம ஒரு கேண்டிலேயே என்ட்ரி பாயிண்ட்டை வச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.